செங்கோட்டையில் கொடியேற்றுறதுன்னு சொல்கிறவங்கள அது இங்கே தான் பின்னாடி தான் ராஷ்டிரபதி இருக்குது பாருங்கள். அது அந்த சைடில் வந்து பார்லிமெண்ட் இருக்குது. இங்கே அணைய விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும். இது அந்த இறந்த வீரர்களுக்காக இண்டிகேட் எப்படி இருக்கு பாருங்க, செம இருக்குல்ல. நம்மளுடைய பிரதம மந்திரி வந்து கொடியேற்றுவாங்க. இது அங்கே செங்கோட்டையோட முன்பகுதி. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜெய். நான் இப்போ எங்கே இருக்கேன்னா ஹரியானா டு டெல்லி பார்டரில் நிற்கிறோம். ரெண்டு நாள் ட்ரைவ் பண்ணி இங்கே வந்து சேர்ந்துருக்கோம். நாங்கள் டெல்லிக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். டெல்லிக்குள்ளே போயிட்டு இப்போ நாங்கள் போகிறது வந்து ராஷ்டிரபதி பவன், அதுக்கப்புறம் வந்து ரெட் ஃபோர்ட்டு, அப்புறம் குதுப்னார், இதெல்லாம் பற்றி நாங்கள் உள்ளே போயிட்டு பார்ப்போம். நாங்கள் நின்றுட்டுருக்கோம். பின்னாடி தான் ராஷ்டிரபதி இருக்குது பாருங்கள். அது அந்த சைடில் வந்து பார்லிமெண்ட் இருக்குது. இங்கே ரெண்டு பக்கத்தில் தான் இருக்குது. அப்படியே பின்னாடி வந்து இண்டிகேட் நேர் அந்த பக்கம் இருக்குது. நேராக தெரிஞ்சது தான் ராஷ்டிரபதி. இந்த பக்கம் வந்து பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க, நம்ம மோடி இருக்கிறது. இந்த பக்கம் வந்து நம்ம குடியரசுத் தலைவர் இருக்கிறது. ரெண்டு நடுக்க அங்கே இருக்கிறது தான் அந்த ராஷ்டிரபதி பவன். அந்த நடுக்க இருக்கிறது இது வந்து சவுத் பிளாக்னு சொல்கிறாங்க, இது நார்த் பிளாக்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் வந்து பார்லிமெண்ட் ஆஃபீஸ் இருக்குது. புதுசாக வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால அங்கே விடலை யாரையும். இங்கேயும் இதை தாண்டி விடக்கூடாது, இங்கே விடலை. எங்களை மட்டும் இதில் இந்த செக்யூரிட்டி இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து இதோடய நிறுத்திக்கிங்க, இங்கே இந்த ஃபோட்டோ வீடியோ எடுத்துப்பாங்க. அந்த பக்கம் இண்டிகேட் நேரம் அந்த பக்கம் இண்டிகேட் இருக்குது பாருங்கள், நேரம் எங்கே. நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா இண்டிகேட்டுக்கு வந்திருக்கோம். நாங்கள் போயிட்டுருக்கோம் உள்ளாடி. இது என்ட்ரன்ஸ், இந்த மெயின் ரோட்லேருந்து இறக்கி விட்டாங்க, ஆட்டோ பிடிச்சி வந்தோம். உள்ளாடி போய் பார்த்துட்டு வர்றோம். எல்லோரும் மாஸ்க்கு போட்டு தான் உள்ளாடி போகணும்னு சொல்லிட்டு ரூல்ஸு. அதில் எல்லோரும் மாஸ்க்கு போட்டிருக்கோம். ஒருத்தான் கண் வரை மறைச்சி வச்சுருக்கான், காதில் இந்த கண் வரைக்கும் மாஸ்க் இருக்கும். உள்ளாடி என்ட்ரி ஆகிட்டு இருக்கோம் இண்டியா கேட்டில். பக்கத்தில் போயிட்டு காமிச்சு தரோம். இண்டியா கேட்டு சுற்றும் ரொம்ப பெரிய பார்க்கெலாம் அமைச்சிருக்காங்க, ரொம்ப பெரிய பார்க் அமைச்சிருக்காங்க. அங்கே அந்த அசோக சின்னம் தான் அங்கே இருக்குது. இப்போ நாங்கள் நின்றுட்டுருக்கிறது வந்து இண்டியா கேட்டு அழகாக இருக்குல்ல. அதே இடத்துல ஆப்போசிட் சைடில் இருக்கிறது வந்து வார் மெமோரியல். அங்கே இருக்கிறது வந்து இந்த ஒரு தூண் தெரியுது பாருங்கள், அதான் வார் மெமோரியல். அசோக சின்னம் வச்சு இப்போ அங்கே தான் போகிறோம். அடுத்தது இது வந்து வேர்ல்டு உலக போரில் இறந்தவங்களுக்காக நினைவாக கட்டியிருக்கிற வார் மெமோரியல். அதை பற்றி டீட்டெயிலாக அங்கே போய் பார்ப்போம். அதே சமயம் இண்டிகேட் எப்படி இருக்கு பாருங்க, செமையாக இருக்குல்ல. நாங்களும் வந்துட்டோம். இங்கே இண்டிகேட்டு பின்னாடி இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு மணி மண்டபம் இருக்குது. அப்படியே சுற்றி இந்த பக்கம் வந்தோன்னா இங்கே நமக்கு ஒரு அசோக சின்னம் வச்ச ஒரு சிவப்பு கல் இருக்குது பாருங்கள், அங்கே தான் போயிட்டுருக்கோம். அப்படி நேர அந்த ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஒரே பார்க்கு உள்ளே தான் இருக்குது. அதுக்கு போகிற வழியில் எல்லாமே இந்த மாதிரி தண்ணி ஃபவுண்டன்லாம் வச்சுருக்காங்க, கார்டன்லாம் செம்மையாக வச்சுருக்காங்க. அதில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, சூப்பராக இருக்குது. சுற்றி தான் வரணும். சென்டரை அடைச்சிட்டு அப்படி சுற்றி எல்லா இடம் பார்த்துட்டு வர மாதிரி அமைச்சிருக்காங்க. இதுதான் அந்த இறந்தவங்களுடைய பேர். இந்த தூணை சுற்றி அந்த அசோக சின்ன சுற்றி அதை கல்லில் பொறிச்சு வச்சுருக்காங்க. இறந்தவங்களோட எல்லோருடைய பேரும் இருக்குது இதில். அதை சுற்றி கார்டனும் அந்த வாட்டர் ஃபவுண்டன் எல்லாம் செம்மையாக அமைச்சிருக்காங்க. அந்த சிவப்பு கல் சுத்துக்கும் அந்த பேர் எழுதி வச்சுருக்கு பாருங்கள், இறந்தவங்களுடைய பேர் இப்படி ஃபுல்லாகவே எழுதி வச்சுருக்குது. அந்த சுத்துக்கும் எழுதி வச்சுருக்காங்க அவங்க நினைவாட்டி. இது வந்து 90,000க்கு மேலே உள்ள வீரர்களுடைய பேர் இதில் சுத்துக்கு எழுதிருக்கு. அவ்வளோ இந்த தூணை சுற்றி பெரிய ரவுண்டாக இருக்குது. அவங்க எல்லாருடைய பேரும் இதில் எழுதி பொறிக்கப்பட்டிருக்கு அந்த சிவரில். இந்த சிவப்பு தூண அடியில் எப்போவுமே அணைய விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும். இது அந்த இறந்த வீரர்களுக்காக நினைவு தூணாக இருக்குது. இந்த இடத்துல பார்க்குறதுக்கு ஒரு ப்ரௌடாக இருக்குது இந்த இடத்துல. நாங்கள் இப்போ ரெட் ஃபோர்ட் வந்துவிட்டோம். அங்கே தான் உள்ளாடி போக போகிறோம். நாங்கள் ரெட் ஃபோர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அங்கே போயிட்டு காமிச்சு தரேன் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. பார்க்க முடியாதவங்க பாருங்கள், முடிஞ்சவங்க வந்து பாருங்கள். இதுதான் பாருங்கள் ஒரு அதனுடைய ஒரு பகுதி இது செங்கோட்டை. நாங்கள் இப்போ ரெட் ஃபோர்ட்டில் நின்றுட்டுருக்கோம். அவங்க டிக்கெட் எடுக்க போயிருக்காங்க. ஒருத்தருக்கு 50 ரூபா போட்டிருக்காங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி குழந்தைங்களுக்கு டிக்கெட் கிடையாது, பெரியவங்களுக்கு ஆளுக்கு 50 ரூபா டிக்கெட்டு. செங்கோட்டை உள்ள போகிறதுக்கு அவங்க பார்க்கலாம். நாங்கள் ஒரு என்ட்ரன்ஸில் போனோம், இங்கே விடலை, அது வேறு பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு போகிறோம் சொல்கிறாங்க. அங்கே தான் போயிட்டுருக்கோம். சுத்துக்கும் தண்ணி இருக்குது பாருங்க, அது பாசி பிடிச்சிருக்குது. செமையாக செஞ்சுருக்காங்க. இது சிவப்பு கலருக்கு தான் செங்கோட்டை. இது நாங்கள் மெயின் என்ட்ரன்ஸ் பக்கத்தில் வந்திருக்கோம். அங்கே வரைக்கும் சுற்றி நாங்கள் ஒரு என்ட்ரன்ஸ் பக்கத்தில் தான் சுற்றி விடுறாங்க. அங்கேருந்து நடந்து வந்துட்டுருக்கானோ. அந்த மெயின் டன் அங்கே வரைக்கும் ஃபுல்லாக விசில் தண்ணி தான் கிடக்குது பாருங்கள். செடி வளர்ந்துருக்கு, தண்ணி குறைவாக இருக்கிறதுனால. கோட்டையை பாருங்கள், முன்ன போய் காட்டுறோம். இந்த செங்கோட்டையானது 1648ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. ஷாஜகானால் கட்டப்பட்டது. இன்றைக்கும் அதனுடைய அழகும் அதனுடைய கட்டிடக்கலையும் மாறாமல் அப்படியே இருந்துகிட்ருக்கு. இங்கே தான் இண்டிபெண்டன்ஸ் டே, குடியரசு தினம், அந்த டைமில் வந்து நம்மளுடைய பிரதம மந்திரி வந்து கொடியேற்றுவாங்க. நாங்கள் இப்போ உள்ளே போக போகிறோம். அங்கே எப்படி இருக்குன்னு உள்ளதை நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் அங்கே என்ட்ரன்ஸு. நாங்கள் வந்து இதுக்கும் அந்த பக்கமாட்டு தான் உள்ளாடி வந்தோம். அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நடந்து சுற்றி உள்ளே வந்தோம். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு, அந்த கேட்டு. ஆனால் அங்கே வந்து ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்காங்க. இப்போ அவ்வளோ தூரம் நடக்க விட்டாங்க. அங்கேருந்து கேட்டதுக்கு அந்த பக்கம் டிராஃபிக் ஆகும், அதனால தான் அந்த பக்கம் நாங்கள் இது பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்கள் உள்ளாடி போக போகிறோம். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. இது அங்கே செங்கோட்டையோட முன்பகுதி. நாங்கள் உள்ளே இந்த வாசல் வழியே தான் உள்ளே வந்தோம். இப்போ இதான் மெயின் என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். உள்ளே போக போகிறோம். உள்ளே போயிட்டு மற்றதை பார்ப்போம். குடியரசு தினத்தோட இதில் மேலே ஏறி தான் கொடியாற்றுவாங்க. மேலே பிரைம் மினிஸ்டர் எல்லாமே முக்கியமான தலைவர் கொடியேற்றுறது தான். எல்லா பிரைம் மினிஸ்டர் எல்லாமே இதைத்தான் செங்கோட்டையில் கொடியேற்றுறதுன்னு சொல்கிறவங்கள அது இங்கே தான். உள்ளாடி வந்ததுமே ரெண்டு பக்கமுமே கடைகளாக இருக்குது. ரெண்டு சைடுமே கடைகள் வச்சுருக்காங்க. நாங்கள் அது உள்ளே வந்ததுமே அது ஒரு மண்டபம், இது ஒரு மண்டபம், இப்படி ரெண்டு மூணு மண்டபம் ஆயிடுச்சு. இப்படி கெட்டிருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. திருப்பி இங்கே உள்ளே போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு பக்கமும் மண்டபம் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. இந்த சைடு ஒன்று, இங்கே ஒன்று.